தமிழ்நாடு ரெட்டி நடத்தங்களை சென்னை மண்டலத்தினுடைய குடும்ப விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற என்னுடைய மூத்த சகோதர சென்னை மண்டல தமிழ்நாடு ரெட்டி நடத்தங்களுடைய தலைவர் வாசவதி ஜெயராமன் அவர்கள இந்த ரெட்டி நடத்தங்களுடைய கொடியை ஏற்றி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய பெரியவர் சதா அபிஷேகம் கண்டு பல பல்கலைக்கழகங்களை கட்டி வேந்தராக அமர்ந்திருக்கிற சீனிவாசன் ரெட்டி அவர்களை வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற அன்றுக்குரிய மாமா தாமோதரன் அவர்களை விழா முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கிற பாசமது மூத்த சகோதரர் சேகர் ரெட்டி சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாதது கிடையாது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு குறைந்த வயதில் திருப்பதி தேவஸ்தானத்தோடே அழைத்து நீங்கள் தான் நிரந்தரமாக இந்த குறிப்பினராக பெருமாளுக்கு பல கைங்கரியங்களை செய்ய வேண்டும் என்று பெருமாள் எல்லாரையும் தேடி அழைப்பதில்லை. பெருமாளுக்கு சேவகம் செய்வதற்காகவே தமிழகத்திலிருந்து ரெட்டி அவர்களை எந்த கட்சி ஆட்சி பொறுப்பு இருந்தாலும் ரெட்டி மட்டும்தான் நிரந்தர பொறுப்பாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆளுகிற அத்தனை கட்சிகளுடைய இணையத்தை ஆண்டு கொண்டிருக்கிற என் மூத்த சகோதரர் சேகர் ரெட்டி அவர்களை மரியாதைக்குரிய நேசன பொறியியல் கல்லூரியினுடைய தாளாளரும் அந்த பகுதியில் யார் போய் அழைத்துட்டாலும் கூட முதலாளி என்று சொல்கிற அளவிற்கு கொடுக்கிற கொடை உள்ளத்திற்கு சொந்தக்காரர். நமது பகுதிகளெல்லாம் கரிசற்காட்டு பகுதியில் களையெடுப்பதற்கும் வெளிநாடுகளில் ஒட்டகமைப்பதற்குமே செல்ல முடிகிற கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற நம் சமூகம் மட்டுமல்ல அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பலாயிரக்கணக்கான ஏழை மக்களை 35,000 பொறியியலாளர்களை சொன்னாங்க ஐடி கம்பெனி வைக்கணும் சொல்லி இங்கிருந்து யுஎஸ்ல இருக்கிற கனடாவில் இருக்கிற யூரோப்ல இருக்கிற சைனாவில் இருக்கிற அத்தனை கணனி நிறுவனங்களுக்கும் முன்னணியில் 10 லட்சத்திலிருந்து கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிற கணனி பொறியாளர்களை டீம் லீடர்களை அனுப்பி வைத்த மாபெரும் சக்தி நம்முடைய கேஆர் அவருடைய சக்தி. ஏறக்குறைய 35,000 பேரை பொறியாளராக ஆக்கி வைத்த பெருமை நம்ம ஊரை சேர்ந்தவர் சாதாரண மக்களுக்கெல்லாம் பெரிய வாழ்க்கையை கொண்டவர். இருக்கக்கூடிய அண்ணன் கனகராஜன் அண்ணன் டார்லிங்கோடைய நகரசுபவர்கள் வந்திருக்கிறாங்க. ஹோட்டல் மட்டும் இல்ல எலக்ட்ரானிக்ஸ் துறையில தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியவே அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர் ஹோட்டல்ல போய் ஒரு நாள் நான் போய் வேலூர்ல போய் தங்கியிருந்தேன். நான் அவ்வளவு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு சொந்தக்காரன் விருந்தோம்பல் என்று சொன்னால் அவளுக்கு தான் தேவனும் வருகை தந்திருக்கிற நீல்ராஜ் அவர்கள் முன்னாள் பேசி எனக்கு முன்னால் மூத்தவர். அவர் திமுக கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார். அடிப்படையிலிருந்து உறுப்பினராக வந்திருக்கிறார். அந்த கட்சியினுடைய சென்னை மண்டலத்துக்கு சொந்தக்காரர் லாட்டி குளத்துல அவர் சொன்னார் இந்த கட்சியில எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டா தான் பொறுப்புக்கு வர முடியும்னு. லாட்டி குளம் தொகுதியில் இங்க யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை. எந்த நாங்கள் எல்லா ஜாதி நிகழ்ச்சிக்கும் போவோம். ஆனா ஒண்ணு மட்டும்தான் லாட்டி குளத்துல எந்த கட்சி வேணாலும் ஓட்டு போடுவோம். ரெட்டியாருக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம். எல்லா சமுதாயமும் ஓட்டு போடுறோம். அந்த வகையில தான் என்ன காரணம்னா அனைத்து சமுதாய மக்களையும் அரைவளத்து செல்கிறவர்கள் இந்த ரெட்டி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். யாதொரு மக்களுக்கும் சிறிதொரு தீங்கும் மாற்றாதவர்கள். இவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேமானால் இந்த சமூகத்து மக்களை எப்படி நேசிக்கிறார்களோ அதே போன்று அனைத்து சமூக மக்களையும் நேசிக்கக்கூடிய பக்கமும் பண்பாடும் பெற்றிருக்கிறவர்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ற ஒரே எண்ணத்தின் மட்டும்தான். ரெட்டியார் மட்டும் லாட்டி இல்ல எல்லா சமுதாயமும் இருக்கிறது. ஆனால் ரெட்டியார் வேட்பாளராக இருந்தால் அவர் எம்எல்ஏ உறுதி.
எல்லா தொகுதியில் அப்படி ஒரு ஒரு பேர் அங்க இருக்கிறது. அந்த வகையில தான் உங்களெல்லாம் மாறி எனக்கு ஒரு வாய்ப்பு அங்க கிடைத்திருக்கிறது. இங்க வருகை தந்திருக்கிற நிர்வாக குழு உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் வருகை தந்திருக்கிற தாய்மார்கள், பெரியோர்கள், இந்த விழாவுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் நான் பெருமைப்படுறேன். ஐயா வந்து கொடியேற்றி அமர்ந்திருக்கிற நம்மளுடைய ரெட்டி மைனாரிட்டி தமிழ் இல்ல நம்மளுடைய இனம் பேசுகிற தெலுங்குல யாருமே பேசலன்னு சொன்னாரு. மணி இனாத புட்டின்ற எவ்வொரு நாளும் சரி, வாருக்கு ஏற்றி பொறுப்பு வாரு பெற்றிருந்தாலும் சரி, லிங்குஸ்டிக் மைனாரிட்டி பெற்றிருந்த ஒகே யூனிவர்சிட்டி தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி நீட் மார்க்ல 450 மார்க்கு வாரிக்கு சீட்டு தேவை. ஆனா 125 மதிப்பெண்கள் ஒரு பெற்றிருந்தாடுதான் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி பெற்றிருந்த காலத்தையும் இருக்கு. நீட்ல அப்ளிகேஷன் வேசிதான் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியில எட்டி லிங்குஸ்டிக் மைனாரிட்டி தெரிஞ்சு பேசுகிறவன் என்ற ஒரு சான்றிதழ் வைத்திருந்தாலே அந்த கல்லூரியில் இடம் கிடைக்கிறது என்று சொன்னால் அதை வாழ்ந்திருந்தும் இந்த சமூக மக்களுக்கு செய்கிற ஒரு உதவியாக அவர் செய்திருக்கிறார். இந்த மொழி யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த மொழியை பேசுவதற்கு பாரதியை பற்றி இங்கு பேசுறாங்க. சுந்தர தெலுங்கில் பாட்டு செய்து கோணிகள் ஓட்டியுள்ள யாரை வருவோம் என்று சொன்னால் இந்த லாங்குவேஜில் கிளாசிக்கல் லாங்குவேஜ் தெலுங்கு பாட்டு செய்வதற்கான ஒரு மொழி. இந்த மொழிக்கும் தாய்மொழி தமிழுக்கும் நீண்ட நெறிய உறவு இருக்கிறது. இந்த தமிழகத்தை வளர்ச்சி அடைய வைப்பதில் இந்த தெலுங்கு மொழி பேசுகிற இந்த இனத்தில் வாழ்கிற இந்த சமூக மக்களுக்கு பெரிய கடமை இருக்கிறது. இந்த நாடு முழுவதும் விவசாயம் செய்து வேளாண்மை தொழில் செய்து இந்த நாட்டை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பண்பட்ட சமூக மக்களாக இருக்கிற நீங்கள் போற்றுதலுக்கு உரியவர்கள். ஊரு நீர்நிறை தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு என்ற வள்ளுவ பெருந்தகையினுடைய குரலுக்கு ஏற்ப ரெட்டித்தன சமூகத்தினுடைய மக்கள் இருந்தால் ஊருக்கு நடுவே இருக்கிற ஒரு ஊரணியும் கிணறும் எப்படி அந்த மக்களுக்கு உதவுமோ, இந்த சமூகத்தில் பிறந்தவன் யாராக இருந்தாலும் ஓபியாரை போன்று பிறருக்கு உதவக்கூடியவனாகத்தான் இருப்பான். அந்த வகையிலே மேடையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இங்கு அனைத்து மேடைகளை உட்கார்ந்து வைத்திருக்கிறார்கள். இதைவிட பெரியவர்களும் கீழே நீங்கள் அமர்ந்து இதை குடும்ப விழாவாக பார்க்க வந்திருக்கிறீர்கள். உங்களையும் நான் மனதார வாழ்த்தி இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் ராகவன் அவர்கள் இங்கு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியில வேலை பார்த்து நாட்டில் மரங்கள் மக்கள் இயக்கம் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். 1 கோடி மரங்கள் வைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய இலக்கோடு எங்க வகையில்தான் வச்சதில்ல. 1 கோடி மரங்களையும் மீண்டும் இந்த தேசத்தை உருவாக்குவதில் நீங்கள் எல்லாம் இயற்கையோடு சேர்ந்து ஒரு வாழ்க்கையோடு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வயல்களும் வரப்புகளும் மரங்களும் நம்மளுடைய உணர்வு புகட்ட ஒரு விஷயமாக இருக்கிறோம். நாங்கள் லாத்திகுளத்தில் வைத்திருக்கிற அம்பாள் பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய வீமராஜ் அவர்களும் சுப்பாரெட்டியார் அவர்களும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். பெரிய துன்பத்தோடு பகுதி முழுவதும் பணி செய்வதற்கு நாம் அனைவரும் இயங்க வேண்டும். அன்றுக்குரிய அண்ணன் ஜெயராமன் அவர்கள், அவர் சாதாரண எனக்கு நீண்ட நாள் பழக்கம் ஏயா, நான் அண்ணாவி முகல ரொம்ப நாள் இருந்துட்டேன், லாத்திகுளம் தொகுதியில் திமுக ஜெயிச்சு காமிக்கணும்னு சொல்றாங்க. ஜெயராமன் நீங்க வந்து கேண்டிடேட் நான் இல்லைங்கன்னு சொல்லி அவரை நான் கேட்டேன். இல்லன்னு நான் வேண்டாம் வரலன்னு சொன்னார். ஆனால் ஏதோ ஒரு வழியில் பொதுவான விஷயத்தை செய்வதற்கு ஜெயராமன் தயாராக இருப்பதை நினைத்து நான் அவரை வாழ்த்துகிறேன். ஒரு கை தட்டினா ஓட்ட வராது. எல்லாரும் இணைகிற போதுதான் அது வெற்றி வரும். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஜெயராமன் ஒரு தனி நபர் அல்ல. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் சிறப்பாக செய்யக்கூடியவர். பின்னை தாண்டி வருவாய், நான் சினிமாவே பார்த்ததில்லை, என்னை பல தடவை சினிமாவுக்கு பயிர் சோப்பாக்காரு. உண்மையாவே கல்லூரி வாழ்க்கையை படித்ததிலிருந்து இன்ன வரைக்கும் டிவியில கூட நான் சினிமா பார்த்ததில்லை. ஆனா ஜெயராமனுக்காக நான் சினிமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நம் சினிமாவை அவர் வந்து எடுத்திருக்கிறாரு. சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டடங்கள் மெட்ரோ ரயிலாக இருந்தாலும் சரி, இந்த மண்டபமாக இருக்கிறதுனாலும் சரி, சென்னை
ஜே கே புழு மட்டும் இல்லாமல் ஒரு கட்டடம் கட்டிவிட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சென்னையினுடைய கட்டளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரிய வியாபாரி இதையெல்லாம் தாண்டி இந்த சமூக பணிக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஜெயராமனுக்கு மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவர் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதற்கு நிறைய பொருளாதாரங்கள் அவருக்கு தேவைப்படும். ஜெயராமனை சக்தி படைத்த மனிதனாக மாற்றுவதற்கு அனைவரும் அவருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்ற இடத்திலே உங்களை நான் கேட்கிறேன். ஏனென்றால் பயாஸ் இல்லாம உறுதுணை சார்பில்லாம யாரையும் குறைத்து மதிப்பிடாமல் யாருடையும் மனம் வருத்தப்படாமல் அனைவரும் ஒன்றாக இணைத்து செல்லக்கூடிய அளவுக்கு குறைந்த வயதாக இருந்தாலும் கூட ஜெயராமனுக்கு மிகப்பெரிய ஒரு பக்குவம் இருக்கிறது என்பதை நான் நன்கு உணர்வேன். நம்மளுடைய குழந்தை எங்காவது வெற்றி பெற்றுவிட்டால் அவள் அடுத்த கட்டத்தை தாண்டி போவதற்கு அனைவரும் கரம் கொடுக்க வேண்டும் என்று எப்போதே அவர் பேசுவார். அதனாலே இங்கு இருக்கக்கூடிய என் அன்பு சகாக்கள், பெரியோர்கள், வருகை தந்திருக்கிறவர்கள், சென்னையை தாண்டி வந்திருக்கிறவர்கள், மேடையிலே சில பேர் சிறப்பாக இங்கு பணி செய்யக்கூடியவர்கள், அன்புக்குரிய அண்ணன் வசந்தபவன் ரவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். சென்னையிலே அவருடைய உணவகத்தில் யார் உணவாக இருந்து கொள்ள முடியாது. அனைவருக்கும் சாதாரண ஒரு தொழில் அல்ல. நம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இரண்டு பெரும் தொழில்களை செய்திருக்கிறார்கள். ஒன்று வேளாண்மை, மற்றொன்று உணவு கொடுப்பது, விருந்தளிப்பது, உபசரிப்பது. உபசரிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது நமது சமூக மக்களுக்கு இணைந்து ரத்தத்தில் பிறந்தது. இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் பெரியோர்கள், பல்வேறு மாவட்ட வட்டார மண்டல சங்கத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள், பல்வேறு அரசியல் கட்சியிலிருந்து வந்திருக்கிறீர்கள். எங்கள் இயக்கம் இந்த சமூகத்திற்கும் மற்ற சமூகத்திற்கெல்லாம் எப்படி உதவியாக இருக்கிறது என்றது மூத்தவர் அன்புக்குரிய அண்ணன் தாமரம் சட்டமன்ற உறுப்பினர் இரும்பு மனிதர் ஒன்று பேசினார்கள். அவர் ஏன்னா தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார். ஒரு சக்தி பிடித்த மனிதனாகத்தான் உறுதியாக அவரால் இருக்க முடியும். இருந்தாலும் அவருடைய சீனியாரிட்டிக்கு நானே எப்படியாவது அவருக்கு ஒரு மந்திரி கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அவ்வளவு ஒரு பக்குவப்பட்டவர். ஏன்னா அவர் வந்து இந்த கட்சி எப்படி எல்லாம் செயல்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார். அதனால இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மீண்டும் இந்த அரசும் மத்திய சர்க்காக இருந்தாலும் நீங்கள் பல்வேறு உரிமைகளையும் நீங்கள் பெறுவதற்கு ஜெயராமன் அவர்கள் நீங்கள் அரசிடம் எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அரசு என்பது ஒரு அரசு இயந்திரம் என்பது பல்வேறு கோணங்களில் பெறுகிற போது அதில் உரிமைகளை பெறுவது என்பது தலைமையிலானவருடைய கையில் தான். நீங்கள் சமூகத்திற்கு நல்ல ஒரு தலைமையை தாங்கி மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்திடம் பல்வேறு உரிமைகளையும் பெற்று சமூகத்தை உயர்வடைய செய்ய வேண்டும் என்று சொல்வதோடு இந்த பகுதியில் இந்த சமூகத்தை நம்பியிருக்கிற அனைத்து சமூகத்திற்கும் நீங்கள் அரணாகவும் பாதுகாவலராகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வருகிறந்திருக்கிற சோலையப்பன் மாமா உட்பட அனைவருக்கும் நன்றி.